பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. 1 அரசர் புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் 17 இறைவார்த்தை 22. ஆண்டவரும் எலியாவின் குரலுக்கு செவி கொடுத்தார், சிறுவனுக்கு மீண்டும் உயிர் திரும்பி வரவே அவன் பிழைத்து கொண்டான். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு பக்கபலனாய் இருக்கின்றார். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பதை போல் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கின்றார். எனவே கடவுள் சாயலாக இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு எதிராய் செயல்பட்டு விடாதபடி, யாராவது நமக்கு எதிராய் செயல்பட்டாலும் கூட அதை பொறுமையோடு ஏற்றுக்கொண்டு அவர்களுக்காக ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளாய் இந்த நாளிலே நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். அவ்வாறு செய்யக்கூடிய வேளையிலே ஒரு நாளும் ஆண்டவர் உங்களை விட்டு கடந்து செல்வது இல்லை. நாம் சிறிய தவறுகள் செய்து விழுந்து விட்டாலும் உடனடியாக ஆண்டவரிடம் அன்றாடக்கூடிய வேளையிலே நம்மை மன்னித்து மீண்டுமாய் ஆசீர்வதிக்கக்கூடிய ஒரு உண்மையுள்ள தெய்வமாய், உயிருள்ள தெய்வமாய் ஒவ்வொரு நாளும் நமது நடுவில் கடந்து வருகின்றார். எனவே நம் ஆண்டவராகிய கடவுள் உயிர் கொடுக்கக்கூடிய தெய்வமாய் இருக்கின்றார். அவரை நோக்கி நாம் செபிக்கக்கூடிய வேளையிலே அவர் நமக்கு உயிர் பிச்சையை கொடுக்கின்றார். பாருங்கள், கொரோனா காலத்திலே எவ்வளவோ மக்கள் மரித்து போய்விட்டார்கள். வலக்கைக்கும் இடக்கைக்கும் வித்தியாசம் தெரியாத அநேக மக்களும் பச்சிளம் குழந்தைகளும் இறந்து போனார்கள். ஆனால் இந்த நாள் வரை ஆண்டவர் உங்களை வாழ்வித்துக் கொண்டு இருக்கிறார்கள் என்றால் அது ஆண்டவர் உங்கள் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பும் பாசமும் இரக்கமுமே தவிர வேற ஒன்றும் இல்லை. நாம் ஆண்டவருடைய வார்த்தைகளை வாசித்து பார்க்கக்கூடிய வேளையிலே மனித சரித்திரத்திலேயே இறந்த ஒரு மனிதரை உயிரோடு எழுப்ப முடியும் என்பதை செயலிலே முதன் முதலில் நிரூபித்து காண்பித்தவர் யார் தெரியுமா? எலியா என்கின்ற தீர்க்க தரிசி. இந்த எலியா தான் சாரிபாத் விதவின் மகன். நோய்வாய்ப்பட்டு இருந்த வேளையிலே அவருக்கு அனுப்பி தூது அனுப்பி விடுகிறார்கள். ஆனால் அவர் அங்கு வர நேரம் ஆகி விடுகின்றது. அந்த இடத்தில் வந்த உடனே அவர் கண்ணீர் விட்டு அழுகின்றார். என்னுடைய மகன் இறந்து போய்விட்டால், எனக்கு இருந்த ஒரே ஒரு மகன் அவனே, எனக்கு கணவர் கிடையாது, நான் ஒரு கைம்பெண்ணாக ஒரு விதவையாக இருக்கின்றேன், ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இப்படி நடந்துவிட்டது, இந்த இழப்பை நான் எவ்வாறு சரிகட்ட முடியும் என்று அழுது புலம்பிய நேரத்திலே எலியா, எங்கே உமது மகனை வைத்திருக்கிறீர் என்று கேட்ட நேரத்திலே மேல் அறையில் இருக்கிறார் என்று சொன்னதும் அந்த இடத்திற்கு கடந்து சென்று அவர் ஒரு காரியத்தை செய்கிறார். பாருங்கள், 1 அரசர் 17:21 இறைவார்த்தை. அவர் அந்த சிறுவன் மீது 3 முறை குப்புறப்படுத்து ஆண்டவரை நோக்கி, என் கடவுளாகிய ஆண்டவரே, இந்த சிறுவன் மீண்டும் உயிர் பெற செய்யும் என்று மன்றாடினார். அவர் வேறு ஒரு பெரிய காரியங்கள் செய்யவில்லை. கடவுள் கூட இருக்கிறார் என்கின்ற நம்பிக்கை அவரிடம் இருந்தது. அவர் கடவுளை நோக்கி கூப்பிட்டார், ஆண்டவரே இந்த மகனுக்கு உயிர் பிச்சை கொடுமப்பா என்று சொல்லி ஆண்டவர் உடனடியாக அந்த உடலிலிருந்து கடந்து போன அந்த ஆவியை மீண்டும் அந்த உடலுக்குள் கொடுத்து அவருக்கு உயிர் பிச்சை கொடுத்தார். இதுதான் ஆண்டவர் செய்யக்கூடிய அற்புதம். நாம் கடவுளுக்காக ஏதாவது செய்யக்கூடிய வேளையிலே கடவுள் அதை பெரிய காரியமாக நமக்கு அதை திருப்பி கொடுப்பார். எனவே தயவு செய்து ஒரு நாளும் கடவுளை விட்டு வழி விலகி சென்று விடாதீர்கள். ஒவ்வொரு நாளும் அவரிடம் நீங்கள் முன்னேறி வந்து கொண்டே இருங்கள். எவ்வளவோ தடைகள் இருக்கலாம், எவ்வளவோ குழப்பங்கள் இருக்கலாம், எவ்வளவோ கண்ணீர்கள் இருக்கலாம், எவ்வளவோ போராட்டங்கள் வரலாம், ஆண்டவரை உறுதியாக பற்றி கொண்டு தொடர்ந்து முன்னேறி கொண்டே வாருங்கள். ஆண்டவர் உங்களை பலப்படுத்துவார், திடப்படுத்துவார். எனவே எலியாவை கொண்டு மரித்தவரை உயிர்ப்பித்த கடவுள் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் இறந்த பிறகு ஒரு நாள் உயிர் பெற்று எழுந்து ஆண்டவரோடு ஆட்சி செய்ய நாம் கடந்து வருவோம் என்கின்ற ஒரு நம்பிக்கை நமக்குள் இருக்க வேண்டும். 2 அரசர் ஆகமும் 4 வசனத்தை வாசித்து பாருங்கள். அங்கே மரித்து போன சுனேமியாவின் மகனை
உயிரோடு எழுப்பி ஒரு அற்புதத்தை செய்கின்றார். அதே போல் புதிய ஏற்பாட்டை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை போல் ஒரு சாதாரண மனிதராக இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது மூன்று பேரை உயிரோடு எழுப்பி இருக்கின்றார். ஒன்று, இறந்து போன எவியூருவின் மகளை உயிரோடு எழுப்பினார். நாயினூர் விதவையின் மகளை அவர் உயிரோடு விதவையின் மகளை அவர் உயிரோடு எழுப்பினார். மரித்து நான்கு நாளாகிவிட்ட லாசருடைய உடலை அவர் உயிரோடு எழுப்பி இவர்களுக்கு உயிர்ப்பிச்சை கொடுத்து அந்த குடும்பத்தின் சமாதானத்தை மீண்டும் பெருக செய்தார். அதே போல் நாம் புனித அப்போஸ்தலருடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கக்கூடிய வேளையிலே பவுல் ஐத்திரு என்ற ஒரு வாலிபனை உயிரோடு எழுப்புகின்றார். பேதுரு தொற்கால் என்ற ஒரு வயதான பெண்ணை உயிரோடு எழுப்புகின்றார். நம்மளுடைய இந்தியாவினுடைய சரித்திரத்தை எடுத்து பார்க்கக்கூடிய வேளையிலே தோமா ஆயிரக்கணக்கான மக்களை உயிரோடு எழுப்பியிருக்கிறார் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது. எனவே ஆண்டவர் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தெய்வமாய் இருக்கின்றார். நம்மோடு கூட இருந்து நமக்கு விடுதலை கொடுக்கின்றார், நம்மை தேற்றுகின்றார், தேவைகளை சந்திக்கின்றார். எனவே அவர் இறந்தோரின் கடவுள் அல்ல, வாழ்வோரின் கடவுளாய் இருக்கின்றார். அதே போல் எசேக்கியேல் 37 அதிகாரத்தை இந்த நாளில் வாசித்து பாருங்கள், 38 சேர்த்து வாசித்து பாருங்கள். அதில் ஒரு சவால் நிறைந்த ஒரு வாழ்க்கையை கொடுக்கப்பட்டு இருக்கின்றது. உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும் என்பதற்காக அதற்கு இறை வார்த்தையை வாசிக்கிறார்கள். எவ்வாறு புனித அந்தோனியார் மீன்களுக்கு போதித்தாரோ அதே போல் உலர்ந்த எலும்புகளுக்கு அவர் இறை வார்த்தையை உரைக்கக்கூடிய வேளையிலே அதில் சதை வந்து சேர்ந்தது, எலும்புகள் உரம் பெற்றன, அந்த உயிரோடு எழுப்பப்பட்டன என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது. எனவே நம்மளுடைய வாழ்க்கையிலும் நாம் ஆண்டவரை சந்திக்க வேண்டுமே என்றால், ஆண்டவரோடு இருக்க வேண்டுமே என்றால், முதலில் என் ஆண்டவர் உயிரோடு இருக்கின்றார், என்னை கைவிட மாட்டார் என்கின்ற எண்ணம் நமக்குள் கடந்து வர வேண்டும். அப்பொழுதுதான் நாம் எல்லோரும் அந்த மாட்சிமைக்குள் மகிமைக்குள் கடந்து செல்ல முடியும். எனவே ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்து கொண்டு இருக்கின்றார் என்கின்ற மன நிறைவோடு என்னுடைய குரலையும் கேட்டு என்னை ஆசீர்வதிப்பார். நான் பாவத்தில் இறந்து போய் இருக்கின்றேன், அந்த பாவத்தில் இருந்து உயிர் பெற்று நான் வருவேன் என்கின்ற விசுவாசத்தோடு அவரை நோக்கி ஜெபிக்கக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும். என்னுடைய ஆத்துமா ஒரு முறை இழந்து போய்விட்டது என்றால் அதை திரும்ப பெற்றுக் கொள்வது மிகவும் கடினம். எனவே பாவ கரைகள் நம்முடைய ஆத்துமாவை சூழ்ந்து விடாதபடி, இச்சையின் ஆவிகள் சூழ்ந்து விடாதபடி, உலகபூர்வமான காரியங்கள் சூழ்ந்து விடாதபடி இருக்கும்படியாக ஆண்டவரிடம் தொடர்ந்து நாம் மன்றாட வேண்டும். அவ்வாறு மன்றாடக்கூடிய வேளையிலேயும் ஆண்டவர் நம்முடைய செயலை பார்த்து நம்முடைய குரலை கேட்டு நம்மை ஆசீர்வதிப்பார். எனவே ஆண்டவர் கொடுத்த அந்த வாய்ப்பை பயன்படுத்தி இந்த நாளிலே சிறிது நேரம் அவரை நோக்கி மன்றாடுவோமா? இப்பொழுது நாம் ஜெபிக்கலாம். எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே, தந்தை இந்த அருமையான புதிய நாளுக்காக உமக்கு நன்றியப்பாம். இந்த நாளிலே உமது அன்பினாலும் இரக்கத்தினாலும் பலத்தினாலும் தாங்கி உமது வழியில் நடக்க எங்களை ஆசீர்வதித்துக் கொண்டிருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தகப்பனே, இந்த நாளிலும் உமது வார்த்தைகளை தியானிக்கும் பொழுது நீர் ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு உயிர்ப்பிச்சை கொடுக்கின்றீர். மரித்து போன உவர்களை எழுப்ப நீர் சித்தமாய் இருந்தீர், அந்த காரியங்களை செய்து முடித்தீர். உமது வாழ்க்கையை பின்பற்றி நடந்தவர்களும் அதே காரியங்களை செய்தார்கள். ஆனாலும் இப்போ உள்ள காலகட்டங்களிலே ஆண்டவரே, வைராக்கியம் உள்ள குருக்கள் இல்லை, வைராக்கியம் உள்ள ஊழியர்கள் இல்லை. அவர்கள் ஒவ்வொருவரும் தங்களுடைய சொந்த நாட்டத்திற்காக வாழ்ந்து கொண்டு இருப்பதை பார்க்க முடிகின்றது. வைராக்கியமான குருக்களை எழுப்பிடுவீராக. உமது அழைத்தலில் நிறைத்திருந்து உலக போக்கின்படி சென்று விடாதபடி ஆண்டவரே, உமது திருமுகத்தை பார்த்து நடக்கக்கூடிய பிள்ளைகளாய் மாற வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. ஏனென்றால் நீரே பெரியவர், நீரே வல்லவர், நீரே தூயவர். அதே காரியங்களை எங்களுடைய வாழ்க்கையில் செய்வீர். எலியாவினுடைய கடவுள் எங்களுடைய கடவுளாய் இருக்கின்றீர். எனவே வரக்கூடிய நாட்களிலும் உமது வார்த்தைகளை மற்றவர்களுக்கு அறிவிக்கவும் ஆண்டவரே, பரிசுத்தத்தை கடைபிடிக்கவும் இறைவனுடைய வார்த்தையின்படி வாழக்கூடிய பலத்தையும் வல்லமையும் எங்களுக்கு நிறைவாய் தந்திட வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறோம் அப்பா. தந்தையே, இந்த அருமையான நாளிலே நீர் எங்களுடைய குரலை கேட்டதற்காக நன்றி. எங்களுடைய குரலை கேட்டு எங்களுக்கு பதில் தந்துவிட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து
எங்கள் தாய் கன்னிமரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே. ஆமேன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் அருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அணுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை உள்ளவிடாதையும், தீமையில் இருந்து எங்களை ரசித்தருளும். ஆமேன். அருள் இறைந்த மரியே வாழ்க. கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜிஷ்டம் அரிய சர்வேஸ்வருடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கு மகிமை உண்டாவதாக. பாதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். அன்பார்ந்தவர்களே, உயிருள்ள தெய்வம் நம்மோடு கூட இருக்கின்றார். அவர் எப்பொழுதும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தெய்வம். தொடக்கமும் முடிவுமாய் இருக்கின்றார். ஆதியும் அந்தமுமாய் இருக்கின்றார். எனவே இந்த நாளில் நம் தெய்வம் தரக்கூடிய அந்த மெய்யான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு மகிழ்ச்சியோடு வாழ்வோம். எல்லாம் அல்ல இறைவன், பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.